உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஹலோ மிஸ்டர். என்னன்னே தெரியாதா? பாக்கிறதுக்கு டீசன்டா இருக்க, ஆனா இவ்ளோ கேவலமா நடந்துக்கற. கோயிலுக்கு வந்து என்ன வேலை பாத்துட்டு இருக்க? என்கிட்ட பிரச்சனை பண்றதையே ஒரு வேலையா வச்சு சுத்திட்டு இருக்கியா? பொண்ணுங்க எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவீங்களா? கோவிலுக்கு வந்தா கோரிக்கைய சாமி கிட்ட வைக்கணும். அத விட்டுட்டு கோயிலுக்கு போற வர பொண்ணுங்க கிட்ட எல்லாம் கோரிக்கைய வைக்க கூடாது. ஏய் நிறுத்து. நீ மென்டலா? என்ன பிரச்சனை உனக்கு? நீயா வந்த? சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இதுது சம்பந்தமே இல்லாமையா? ஏன் பேச மாட்ட? நீ பண்ண வேலைக்கு இவ்ளோ பொறுமையா பேசிட்டு இருக்கல்ல, அப்படிதான் நீ சொல்லுவ? ஓ காட், இப்ப நான் என்ன பண்ண நீ லூசு மாதிரி கத்திட்டு இருக்க? அடேங்கப்பா, என்னமா நடிக்கிற நீ? என்னது இது? பேப்பர். என்ன புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? இது பேப்பர்னு எனக்கு தெரியாதா? லவ் லெட்டர் எழுதி ஒரு சின்ன பொண்ணு கிட்ட கொடுத்து விட்டுருக்க, அறிவில்ல உனக்கு? ஏய் மரியாதையா பேசு. நான் எங்க லவ் லெட்டர் கொடுத்தேன்? அதுவும் நான் உனக்கு லவ் லெட்டர்? என்ன கலாய்க்கிறியா? நான் கலாய்க்கட்டுமா? மவனே தாங்க மாட்டே, நீ ஓடி போயிருவ. இங்க பாரு, நான் நல்ல மூட்ல இருக்கும் போதே சொல்றேன், ஒழுங்கா போயிரு. ரோட்ல நடந்த பிரச்சனையிலேயே உன்னை போனா போதுன்னு சொல்லி விட்டேன். வீணா திரும்ப திரும்ப என்கிட்ட பிரச்சனை பண்ணாத, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ என்னடா சும்மா இருக்க மாட்டேன்றது? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னது டாவா? இங்க பாரு, நீ டா போட்டு பேசுன, அப்புறம் நானும் டி போட்டு பேசுறேன். எங்க பேசி தான் பாரு. இங்க பாரு கண்ணா, இந்த மலர் கிட்ட எல்லாம் வெச்சுக்காத. அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுனு ஃபீல் பண்ற அளவுக்கு வெச்சு செஞ்சிருவேன். ஏய் ஏஜி, சவுண்ட் குறை. ஒரு சின்ன பொண்ணு வச்சு எனக்கு லவ் லெட்டர் அனுப்புவ? நான் சிரிச்சுக்கிட்டே உனக்கு பதில் சொல்லுமா? பிச்சிருவா உன்னை. நேத்து ஏதோ தப்பு என் மேல இருந்ததுன்னு நான் பொறுமையா இருந்தேன். அதுக்குன்னு நீ என்ன பண்ணாலும் நான் பொறுமையா இருப்பேன்னு நினைச்சிட்டியா? என்ன தைரியம்டா? ஓ தெரிஞ்சிருச்சு, இதான் கதையா? என்னடா தெரிஞ்சிச்சு? சரி, எவ்வளவு பணம் எதிர்பார்க்கற? பணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்க. எப்படி, இந்த டிராமால நீ மட்டும் தானா இல்ல கூட யாராச்சும் இருக்காங்களா? சும்மா இந்த சத்தம் போட்டு சமாளிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. இந்த வேலை எல்லாம் என்கிட்ட நடக்காது. ஆமா, அது எப்படி இந்த மாதிரி கோயிலு பார்க்கு பீச்னு பப்ளிக் அதிகமா இருக்கிற இடமா பார்த்து என்ன மாதிரி பாட்ட சாட்டமா பணக்கார பசங்க யாராவது இருந்தா அவங்க கிட்ட பணம் பறிக்கிறதுக்கு இந்த மாதிரி லவ் லெட்டர் வச்சு டிராமா பண்றியா? அப்ப ஏற்கனவே இதுக்கு தான் ட்ரை பண்ணிருக்க? ஓ, நீயா ஒரு ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணி நான் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் எங்க போறேன்னு ஃபாலோ பண்ணி இப்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. பரவாயில்லையே, இந்த டெக்னிக் ஒரு மாதிரி புதுசா தாண்டி இருக்கு. யாருக்கடா வேணும் காசு பணம் எல்லாம்? உன்ன மாதிரி பொண்ணுங்க பின்னாடி லோ லோன்னு அலையறவன் கிட்ட இருக்கிற பணம் என் கால்ல போடுற செருப்புக்கு சமம். உன் யோகிதை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு அதை மறைக்கிறதுக்கு நீ கொடுத்த லவ் லெட்டர் நான் கொடுத்தேன்னு சொல்லி ஏன் பக்கமே திருப்பி விடுறியா? எங்க போயிருப்பா? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி புனிதமான இடத்துல நிக்கிறதுக்கு கூட தகுதியே கிடையாது. மலரு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன பிரச்சனை? ஒரு சின்ன பொண்ணு கிட்ட இவனுக்கு லவ் லெட்டர் கொடுத்து விட்டான்டா.